வெல்கம் டு திரைத்தமிழ் இன்றைய சினிமா செய்திகள் பொன்னியின் செல்வன் டூவோட ஃபஸ்ட் சிங்கிளான அகநக பாடலோட வரிகளோட இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஒரு மெலோடி சாங்கு வந்தியத்தேவனுக்கும் தேவனுக்கும் திரிஷாவுக்குமான ரொமான்ஸ் பாடலா இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த பாடல் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி டூ படத்தோட அப்டேட்டை பத்தி ஞானவேல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைட்டிலும் சரி ரிலீஸோட அனௌன்ஸ்மெண்ட்டும் ரெண்டு வாரத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல மே மந்த் டீசர் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் வெளியாகும் இது மூலியமா படத்தை பற்றின எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் மூவியோட ட்ரெய்லர் மார்ச் இருபத்தொன்னு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல வந்து கௌதம் கார்த்தி வந்து லீட் ரோட்டில் பண்ண போறாரு இந்த படம் ஏப்ரல் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க மாவீரனை தொடர்ந்து அதிதி சங்கர் அடுத்த படத்தை வந்து விஷ்ணுவரதன் இயக்குறாரு ஹீரோவாக அதர்வாவின் தம்பி ஆகாஷ் வந்து நடிக்கிறாரு ஆகாஷோட மாமனார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த ப்ரொடியூசர் வந்து தளபதி விஜயோட நெருங்கிய உறவுக்காரரான சேவியர் பிரிட்டோ தான் இப்படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் புஷ்பா டூவோட படப்பிடிப்பு வந்து பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கு இதில் அல்லு அர்ஜுனுக்கும் சரி பகத்வாசிலுக்கான காட்சிகள் நடந்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க அல்லு அர்ஜுனோட நாற்பத்தி ரெண்டாவது பிறந்த நாளான ஏப்ரல் எட்டாம் தேதி புஷ்பா டூ படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால அடுத்த மாதத்தோட இந்த ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பதினாலாம் தேதி படத்தோட அடுத்த அப்டேட் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுறாங்க இந்த படம் எப்பப்பா வரும்னு பார்த்தோம்னா மே மாசம் அல்லது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பிக் பாஸ் அமீர் வந்து ஒரு படத்தை இயக்க போகிறாரு அந்த படத்தில் பார்த்தா அவர் தான் ஹீரோவாக பண்ண போகிறாரு ஹீரோயினாக பாவனி தான் பண்ணுறாங்களாம் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சபீர் சுல்தானும் எடிட்டிங் வந்து ஆர்கே செல்வாவும் பாலாஜி கே ராஜா வந்து ஒளிப்பதிவும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மேலும் வந்து யார் யார் நடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோட அறிவிப்பும் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போல் தகவல்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்